அலைக்கும் ரம்தலை பர்கத்தோ. இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி தண்ணியை வச்சு சோயாபீன்ஸ் போட்டு நான் வந்து ஒரு சூப்பரான கொழம்பு செய்ய போகிறோமா, அது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, கண்டிப்பாக வாங்கம்மா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. வாங்க, இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் இதையும் இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் கொழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவாக இருக்குமா. வாங்க இப்போ நம்ம இதை தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோமாண்ணா. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டுமா. நல்லா சூடாச்சுமா. நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேம்மா. நான் வந்து இதை நடுவில் கீழி போட்டிருக்கேன் பச்சை மிளகாயை. இது கூடயே பெரிய வெங்காயம் 1/1 எடுத்திருக்கேன், அது நான் இதில். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுமா. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுமா. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூப்பட்டை தூள் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூப்பட்டை தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா வாசனை அதிகமாக வரன்றதுனால நான் வந்து அதிகமாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் கூட நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாமா, உங்களுடைய விருப்பம்தான். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா சிவந்து வந்துடுச்சுமா. இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கோமா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். செடி தக்காளி 1, சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கணுமா. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுமா. இந்த டைமில் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேம்மா. தனியா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்னா. மிளகு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கிளறி உள்ளா நாம் மிக்ஸ் பண்ணி உள்ளாமல் இதை லைட்டாக. இதில் வந்து லைட்டாக நாம் தண்ணியை ஊற்றிக்கலாம், இல்லா மசாலா கருப்பாயிடுமா. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுமா. இப்போ வெந்துடுச்சுமா, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாமா. தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். மசாலா கூடவே நாம் அதை சேர்த்துக்கலாமா. இதில் நான் உப்பு போடல, ஏன்னா நான் தண்ணி அந்த தண்ணியை வேக வச்சு எடுத்துருக்கேன் ஆட்டுக்கறி தண்ணியை, அதில் வந்து உப்பு இருக்கிறதுனால நான் வந்து இதில் உப்பு சேர்க்கலை. அந்த உப்பே இதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுமா. இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை இது வந்து உண்மையாலுமே ஆட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம மூடி விடலாம். இது வந்து நல்லா கொதி வரட்டுமா. நல்லா கொதி வந்துடுச்சுமா. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாமா. நான் வந்து கொத்தமல்லி வந்து எப்போவுமே அதிகமாகவே சேர்ப்பேன், வாசனை ரொம்ப நல்லா வரும். அதனால் வந்து கொத்தமல்லி வந்து நான் அதிகமாக சேர்த்துக்குமா. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட்டுக்கறி தண்ணியை கறி தண்ணியை எடுத்து சோயாபீன்ஸ் போட்டு சூப்பராக நான் வந்து ஒரு கொழம்பு ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ அம்மா. இது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.